ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க தானே? வெரி குட். நம்ம இன்னைக்கு ஸ்டோரி போறதுக்கு முன்னாடி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம், ஓகேவா? அது என்ன பத்தினா, ஃபேத்தை பத்தி பார்க்க போறோம், ஓகேவா? இந்த பேப்பர் என்ன ரிசம்பிள் பண்ணுதுன்னா, இந்த பேப்பர் வந்து ஃபேத்தை பத்தி ரிசம்பிள் பண்ணுது, ஓகேவா? ஃபேத்தை ரிசம்பிள் பண்ணுது, நம்மளுடைய விசுவாசத்தை ரிசம்பிள் பண்ணுது. இந்த டம்ளர் என்ன ரிசம்பிள் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய சின்ஸ் இல்ல ஸ்ட்ரகிள்ஸ் அதை வந்து ரிசம்பிள் பண்ணுது. இப்ப இந்த ஃபெய்த் எப்படி இருக்குது? ரொம்ப தின்னா இருக்குது இல்ல? நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அப்படி கம்மியா இருக்கக்குள்ள இந்த ஃபெய்த் வந்து இதுல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாப்போமா? இந்த உலகத்துக்குரிய ஸ்ட்ரகிள்ஸ், பாடுகள், கஷ்டங்கள், நம்மளுக்கு ஏதாவது வந்ததுன்னா என்ன ஆகுது? அந்த ஃபெய்த் வந்து என்ன பண்ணுது? டிசப்பியர் ஆயிடுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லாத்தையும் மேற்கொள்ளுது இல்ல? அதே போல நம்ம வந்து என்ன பண்ணும்னா, கர்த்தருடைய வேதத்தை தினமும் வாசித்து ஜபம் பண்ணும்போது, அவருடைய வழியில நடக்கும்போது, அவரையே நம்ம வந்து உறுதியா பற்றி கொள்ளும் போது, அவரைனா யாரு? ஏசப்பாவே நம்ம உறுதியா பற்றி கொள்ளும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஷேப் கிடைக்குது. நம்மளுடைய ஃபெய்த் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி நம்ம இன்க்ரீஸ் ஆனோடனே நம்மளுக்கு இந்த உலகத்துக்குரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தெரியுமா? என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? அப்படி வரும்போது என்ன ஆகுது பாருங்க, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்மள மேற்கொள்ளவே இல்லை பாத்தீங்களா? நம்மளுடைய ஃபேத் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யார் மேல? ஏசப்பா மேல. யாரோட வார்த்தையில? காடோட வார்த்தையில. இந்த பைபிள் வசனத்துல நம்மளுடைய ஃபேத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால குட்டீஸ், உங்களுக்கு ஃபேத் எப்படி இருக்குன்னு நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? உங்களுடைய ஃபேத் எப்படி இருக்குன்னு, ஓகேவா? அதனால நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபெய்த்தை வந்து நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்துங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், உங்களால இப்ப ஸ்கூலுக்கு போக முடியல, இல்ல உங்க அப்பா அம்மாவால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உறுதியா ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாரு. உங்களுடைய ஜபங்களுக்கு அவர் கண்டிப்பா விசுவாச ஜபங்களுக்கு பதில் தருவாரு. என்ன குட்டீஸ், நீங்க அப்படி செய்வீங்க தானே? வெரி குட். ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஸ்டோரி பார்க்க போறோம், ஓகேவா? இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஒரு மிராக்கிள் பத்தி, ஒரு அற்புதத்தை பத்தி பார்க்க போறோம், ஓகேவா? அது எங்க இருக்குன்னா, பைபிள் இருக்கா? பைபிள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வெரி குட். அது அப்போஸ்தலர் 12:1-17, Acts 12:1-17, ஓகேவா குட்டீஸ்? ஓகே, ஜீசஸ் கூட யார் இருந்தாங்க குட்டீஸ்? வெரி குட். டிசைபிள்ஸ் இருந்தாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க? 12 டிசைபிள்ஸ் இருந்தாங்களா? வெரி குட். ஓகே, அந்த 12 டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்க? ஏசப்பா மரித்து உயிர் தெழுந்தோடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ரொம்ப பவர்ஃபுல்லா ஏசப்பாவால பயன்படுத்தப்பட்டாங்க. அதுல ஒரு ஆளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம். அவர் யாருன்னா, பீட்டர் அண்ணாவை பத்தி பாக்க போறோம், ஓகேவா குட்டீஸ்? அப்போ அந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 12 என்ன சொல்றாங்கன்னா, ஏரோது ராஜான்னு ஒரு ராஜா வந்து அந்த காலத்துல அரசாண்டு கொண்டு இருந்தாராம், கிங்கா இருந்தாராம். அப்ப அவர் என்ன பண்ணாரு தெரியுமா குட்டீஸ்? ஏசப்பாவை பத்தி யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போட்டுருவாராம், கொலை பண்ணிடுவாராம். அப்போ இந்த பீட்டர் அண்ணாவும் என்ன பண்ணாராம், அந்த இடத்துல ஏசப்பாவை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாராம். அப்ப இந்த ஏரோது ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா, ஆள் அனுப்பி பீட்டர் அண்ணாவை புடிச்சு எங்க போட்டாங்க தெரியுமா? பிரிசன்ல போட்டாங்களாம், ஜெயில போட்டாங்களாம். அதுவும் எத்தனை அடுக்கு பாதுகாப்பாம்? 4 அடுக்கு பாதுகாப்போட போட்டாங்களாம். அத்தனை சோல்ஜர்ஸ் இருந்தாங்களாம், 4 சோல்ஜர்ஸா 4 இடத்துல நின்னு இருந்தாங்களாம். அப்ப அவர் பிரிசன்ல போட்டோடனே அவர் கையில சங்கிலி கட்டி, கால்ல சங்கிலி கட்டி, அவர் பக்கத்துல ரெண்டு சோல்ஜர்ஸ் வேற நின்றுட்டு இருந்தாங்களா பாதுகாத்துட்டு. அப்படி இருக்கக்குள்ள என்னாச்சு தெரியுமா, பீட்டர் அண்ணா கூட ஒரு குரூப் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, மரியா ஆன்ட்டின்னு சொல்லிட்டு, மேரி ஆன்ட்டின் சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டி வீட்டுல போயிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன ஜபம் பண்றாங்க? எப்படியாவது பீட்டர் அண்ணா பீட்டரை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க? ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களாம். அப்ப ஏசப்பா என்ன பண்ணாரு தெரியுமா குட்டீஸ், ஒரு ஏஞ்சல் அனுப்புனாராம். ஒரு ஏஞ்சல் அனுப்பிச்சு பீட்டர் கிட்ட போயிட்டு அந்த ஏஞ்சல் சொன்னாங்களாம், சீக்கிரமா எழுந்துரு, எழுந்து நீ உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, ஸ்லிப்பரை போட்டுக்கோன்னு சொல்லி பீட்டர் அண்ணாவை அந்த ஜெயில இருந்து, எத்தனை பாதுகாப்பு, நிறைய பேர் பாதுகாத்துட்டு இருக்காங்க பீட்டர் அண்ணாவை. ஆனா ஏஞ்சல் என்ன பண்ணாரு தெரியுமா, எல்லாருக்கும் தூக்கம் வர வச்சு பீட்டர் அண்ணாவை அந்த ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தாராம். அந்த ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரப்போ அதுக்கு முன்னாடி பெரிய கேட்டு வேற இருந்துச்சான். அந்த கேட்டையும் தாண்டி ஏஞ்சல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் கிட்ட கொண்டாந்து விட்டுட்டாங்களாம். அப்பதான் பீட்டர் அண்ணா என்ன பண்ணாராம்,
அப்படியே முடிச்சு பாக்குறாரு. ஆனா அவரு கனவு கண்டுட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். கடைசியில பார்த்தா என்னாச்சு, உண்மையா ஒரு ஏஞ்சலை வந்து ஏசப்பா அனுப்பி பீட்டர் அண்ணாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உடனே பீட்டர் அண்ணா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணாங்களாம் குட்டீஸ். தேங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க எங்க போனாங்க தெரியுமா, அந்த மேரி ஆண்டின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டே இருக்கிறாராம். அப்ப வந்து ஒரு பொண்ணு ரோதைன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பேர் என்ன, ரோதை. அந்த பொண்ணு வந்து கதவை வந்து ஒட்டு கேட்டு வெளியில பீட்டர் வந்திருக்காரு, பீட்டர் நான் வந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஜெபம் பண்றவங்கள்ட்ட போய் சொன்னாலாம். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, நீ தூக்கத்துல ஏதோ ஒளறன்னு சொன்னாங்களாம். திருப்பி பீட்டர் நான் கதவை தட்டிட்டே இருந்தாராம். திருப்பி ரோதை வந்து அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம், நீ இங்க பீட்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நம்பவே இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, அவரோட ஏஞ்சல் வந்திருப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். திருப்பி மூணாவது தடவை பீட்டர் நான் கதவை டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டே இருக்கிறாராம். உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னே, அங்க யாரு நிக்கிறா, பீட்டர் அண்ணா நிக்கிறாங்களாம் குட்டீஸ். பாத்தீங்களா, அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்க, பீட்டர் அண்ணா ரிலீஸ் ஆகணும்னு தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா அவங்க வந்து அத நம்பவே இல்ல. என்ன குட்டீஸ், அவங்க வந்து ஏசப்பா வந்து அவங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, ரியலைஸே பண்ணல. பாத்தீங்களா, நம்ம கூட நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்கோம், ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை ரியலைஸே பண்ணிருக்க மாட்டோம். நம்மளுடைய ஜபங்கள் சில டைம் வந்து என்ன பண்ணும், ரொம்ப லேட் ஆகும் பதில் வர்றதுக்கு, இல்லனா கொஞ்ச நாள் ஆகும். அப்படி இருக்கிறப்ப நீங்க சோர்ந்தே போக கூடாது, ஓகேவா குட்டீஸ். நீங்க வந்து டிசப்பாயிண்டடே ஆகக்கூடாது. நீங்க தொடர்ந்து விடாம உங்களுடைய ஃபேத்ல விசுவாசத்துல நீங்க எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும், ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கணும், ஓகேவா குட்டீஸ். நீங்க அப்படி இருப்பீங்களா, இருப்பீங்க தானே, வெரி குட். நம்ம இப்ப ஒரு மெமரி வர்ஸ் பார்க்க போறோம், ஓகேவா. அது எங்க இருக்குன்னா, மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனம், மேத்யூ சாப்டர் 17:20. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போ. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போ. If you have faith as small as a mustard seed, you can say to this mountain, move from here to there, and it will move. If you have faith as small as a mustard seed, you can say to this mountain, move from here to there, and it will move. ஓகே வா குட்டீஸ். அதே போல இந்த கடுகளவு, நீங்க வீட்டுல கடுகு பாத்திருக்கீங்களா, கடுகு பாக்கலன்னா உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க, அவங்க காமிப்பாங்க. குட்டிக்கு உண்டு இருக்கும் அந்த கடுகு. அந்த கடுகளவு விசுவாசம் நம்மள்ட்ட இருந்தாலே என்ன பண்ணுவாரு, ஏசப்பா நம்மள வந்து வல்லமையா எடுத்து பயன்படுத்துவாரு, நம்ம ஜபங்களுக்கு பதில் தருவாரு, ஓகேவா குட்டீஸ். அதனால நீங்க எப்பயுமே, என்னடா என் ஜபம் கேட்கவே படல, நான் எவ்வளவு நாளா ஏசப்பா கிட்ட கேட்கிறேன், எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப சோர்ந்து போக கூடாது. ஏசப்பாக்கு பிரியமானது கேட்டீங்கன்னா ஏசப்பா உடனே கொடுத்துருவாரு. சில டைம் அது வர்றதுக்கு கூட லேட் ஆகலாம். அதனால நீங்க எப்பயும் சோர்ந்து போகாம விசுவாசத்துல உறுதியா இருந்து நீங்க ஜபம் பண்ணணும், ஓகேவா குட்டீஸ். நீங்க அப்படி பண்ணுவீங்க தானே, வெரி குட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.